ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பை கேமிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நான் பார்க்க போனோம்னா நம்ம இந்தியன்ஸருக்கு நியூவாக வந்திருக்க கோல்டு ரெஸ்ங்கிற ஈவெண்ட் பண்ணி தாங்க பார்க்க போகிறோம். இந்த நியூவாக வந்திருக்க லக்கி ராயலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோல்டு காயினை கொடுத்து நம்ம ஸ்பின் பண்ணாமே தந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மேல் பண்டில், அதுக்கப்புறம் ரெண்டு ஃபீமேல் பண்டில் இருக்குது, அதுக்கப்புறம் ரெண்டு எமோட்டுங்க, அதுக்கப்புறம் பேன் ஸ்கின், அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு இந்த பேட் ஸ்கின் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு பேக் பேக் ஸ்கின் இருக்குது. பேன் ஸ்கின் வந்து லெஜெண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீமேல் பண்டில் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபீமேல் பண்டில் ஒரு ஃபீமேல் பண்டில் லுக் வந்து பார்க்க அல்டிமேட்டாக இருந்துச்சு. எனக்கு அந்த ஃபீமேல் பண்டில் வந்து ஸ்பின் பண்ணி எடுக்கணும்னு பார்த்தோம்னே ஆசை வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட் வந்து ஆல்ரெடி என்கிட்ட பர்மெண்ட் இருக்குது, இன்னும் ஒரு அமௌண்ட் தான் இல்லை. சரி, வந்து நம்ம கோல்டு காயின் தானே, கோல்டு காயின் வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 லாக்கு மேலே கோல்டு காயின் இருக்குது, அதனால் நான் மட்டும் ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. எனக்கு இந்த ஈவெண்ட்டில் வந்து எதை வந்து பர்மனெண்ட்னா இந்த பண்டில், அந்த அமௌண்ட், இதெல்லாம் விட இதில் இருக்க கன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைட்டிங் எஃபெக்ட் கன் வந்து லெஜெண்டரி. அதனால் எது இது பர்மனெண்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் வந்து எனக்கு ஆல்ரெடி இருக்க அமௌண்ட்டை தான் கொடுத்தாங்க. நான் வந்து அந்த MP40 தான் மோஸ்ட்லி நான் வந்து ஸ்பின் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஃபீமேல் பண்டில் ஒரு பண்டில் நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்களேன், அது வந்து அந்த ரெட் கலரில் ஒரு பண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பண்டில் லுக் வந்து எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு, அந்த பண்டில் எடுக்கணும்னு ஆசை. இதில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் பேக்ஸ்னா அந்த லூட் பாக்ஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு அந்த அமௌண்ட் இது தந்ததே தான் ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு வந்து புதுசாக ஏதோ தருவாங்களாடா அப்படின்னு நான் பார்த்தேன். எனக்கு வந்து அந்த ஃபீமேல் பண்டில் மட்டும் கடைசி வரைக்கும் தரமாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்து பாருங்கள், நான் வந்து ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கும் என்கிட்ட வந்து 3 லேக் சம்திங் காயின் இருந்துச்சு, நான் லாஸ்ட்டாக முடிக்கும் போது எவ்வளோ காயின் இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். எனக்கே இந்த 3 லேக் காயின் வச்சு நான் ஸ்பின் பண்ணுறேன், எனக்கு கடைசியாக காயின் வந்து எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பார்த்தீங்கன்னா வெறுத்துருவீங்க. நீங்கள் யாரோ ஸ்பின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கோல்டு காயின் வந்து எடுத்துகிட்டு இதில் இருக்க எல்லாத்தையும் பர்மனெண்ட் எடுத்தீங்களா இல்லையா, இல்லை என்ன மாதிரி பர்மனெண்ட் எடுக்காமல் ஏதாவது விட்டீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா நீ பர்மனெண்ட் எடுக்காமல் விட்டுருக்க, 3 லேக் காயின் இருக்கே அப்படின்னு கேட்பீங்க. ஆமாங்க, நான் வந்து 3 லேக் காயின் இருக்குது, நான் வந்து மோஸ்ட்லி 2 லேக் காயினுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணேன் இந்த ஈவெண்ட்டில். எனக்கு வந்து ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் தான் பர்மனெண்ட் எடுக்க முடியல. நான் வந்து சொன்ன பார்த்தீங்களா ஒரு ஃபீமேல் பண்டில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு, அந்த ஃபீமேல் பண்டில் மட்டும்தான் பர்மனெண்ட் எடுக்க முடியல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்த அமௌண்ட்டு கொடுத்ததே தான் ரிட்டர்ன் தராங்க. அது இல்லாமல் இதை வந்து கோல்டு காயின் கொடுத்து தானே ஸ்பின் பண்ணுறோம் அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஃபுல்லாகவே 10+1 ஸ்பின் தாங்க போட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் தரும்போதெல்லாம் வந்து ஏதோ தருவாங்களேன்னு தான் தோணும். அந்த ஃபீமேல் பண்டில் தந்துருந்தால் நான் கம்முனு போயிருப்பேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டு அதுக்கப்புறம் இந்த பேக் பேக் ஸ்கின் தான் கண்டினியூஸாக வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானே ஒரு நிலைமைக்கு மேலே வேர்த்துட்டு இந்த பண்டிலே எனக்கு வேணாண்டா நீங்களே வச்சுக்கிங்கடா அப்படின்னு நான் வந்து ஒரு 1 லேக் காயின் பக்கமாக இருக்கும் வந்தாங்க வந்தேன். எனக்கு ஒரு 2 லேக் காயின் பக்கமாக இதில் வந்து ஸ்பின் பண்ணி வேஸ்ட்டாக தான் ஆச்சு. நீங்கள் யார் யார் எவ்வளோ காயின் ஸ்பின் பண்ணிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.